ஜப்பான். வாவ், சாரி இது இல்லை, இது ஜப்பான் அது ஞாபகம் வருது. அது பாங்களாதேஷ் நடந்த ரெண்டு சிட்டி, ஹிரோஷிமா நாகசாகி. டிராவல் லாகஸ், மவுண்ட் ஃபியூஜி. ஃபுட் லாகஸுக்கு ஜாப்பனீஸ் நூடுல்ஸ். மார்ஷியல் ஆர்ட்டு, கராத்தே, அப்புறம் ஏதோ, அதான் ஜூடோ. ஜப்பான் ஃபேமஸ் அனிமேஷன் வீடியோ, என்னோட ஃபேவரட் சிங்சான் வீடியோ. 2010 செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமிக் கண்ட்ரியாக இருந்த ஜப்பான் ப்ரெசன்ட் ஃபோர்த் பொசிஷனில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேஸும் இல்லாமல் போக சான்ஸும் அதிகமாக இருக்கு. என்னடா இது, நம்ம ஆளு பேக்டு கூட ஜோசியம் கூட சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிற நம்ம இந்தியா ஜப்பானை தாண்டி டபக்குன்னு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கிற ஜிடிபி ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் ஜிடிபி க்ரோத் ரேட் கூட ரொம்ப கம்மியாகவே இருக்குது. எல்லா கண்ட்ரிஸும் இயர் பை இயர் அவங்களோட ஜிடிபி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நல்ல க்ரோத் ரேட்டில் இருக்குது இல்லைனா ரெசெஷனில் இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஜிடிபினா என்ன? ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், தமிழ்ல மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இந்த ஜிடிபி அமௌண்ட் வைஸா சொல்ல மாட்டாங்க, பெர்சன்டேஜ் வைஸா தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒன் இயர்ல அவங்களோட குட்ஸ் அண்ட் சர்வீஸ் தான் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. ஜிடிபி பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரியோட க்ரோத் ஃபாஸ்டா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நவ் ரெசெஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அதை ரெசெஷன் சொல்லலாம். ஜிடிபி கால்குலேட் பண்ற டேர்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாக்கு பைனான்சியல் இயரா 1st April இருந்து 31st March வரை வச்சிருக்காங்க. அந்த 1 year 4 quarters Q1, Q2, Q3, Q4 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறதுல 2 quarters கண்டினியூஸா 1 year மைனஸ்ல போகுது அப்படின்னா அது ரெசெஷன் சொல்லுவாங்க. இதுதான் 2023 ஜப்பான்ல நடந்துச்சு. Q2, Q3 ஓட க்ரோத் ரேட் மைனஸ்ல இருந்துச்சு. அதனால அவங்க கவர்மெண்ட் அவங்க எக்கனாமிக் ஆக்டிவிட்டி டவுன் டைன் ஆகுறத ரெசெஷன் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகே, இதுதான் ரெசெஷனோட மீனிங். ஏன் இப்படி சிச்சுவேஷன் வருது அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, ஒரு கண்ட்ரியோட டிமாண்ட் அண்ட் சப்ளை ரெண்டுமே ஈக்குவலா மெயின்டைன் ஆகணும். பாயிண்ட் நம்பர் 2, குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு ஈக்குவலான மணி மட்டும்தான் அந்த கண்ட்ரிக்குள்ள சர்க்குலேட் ஆகணும். பாயிண்ட் நம்பர் 3, சாரி பாயிண்ட் நம்பர் 3 எதுவும் இல்லை. இதுல ஒரு டவுட் வரலாம், மக்கள்கிட்ட அதிகமான காசு இருந்தா என்ன ஆகும் அப்படின்ட்டு. மக்கள்கிட்ட கட்டுக்கட்டா நோட்டு கட்ட அதிகமா காசு இருந்துச்சு அப்படின்னா, ஹே இது வேணும், ஹே அது வேணும், எல்லாம் வேணும் அப்படின்னு நினைப்போம். இதனால டிமாண்ட் அதிகமாகும், ரேட் அதிகமாகும். இப்படி அதிகமான டைம்ல எல்லா மக்களாலையும் எல்லா பொருளும் வாங்க முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகக்கூடாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏன் வரக்கூடாது அப்படிங்கிறது வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கே புரிஞ்சிடும். நெக்ஸ்ட், ஒருவேளை பீப்புள் கிட்ட அதிகமான காசு சர்க்குலேட் ஆகுது அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த டைம் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி ஆகிற டைம்ல பேங்க்ல டெபாசிட் பண்ற மணிக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். அதே டைம் லோனா எடுக்கிறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். அதனால அந்த டைம்ல அதிகமா யாரும் லோன் வாங்க மாட்டாங்க. அந்த டைம்ல யாராவது போன் பண்ணி லோன் வேணுமா அப்படின்னு கேட்டா, சார் ஆல்ரெடி எங்கள்கிட்ட பேங்கே இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பேங்க் அப்படின்னு கேட்டா, பவர் பேங்க் சார். சார் நீங்க மொக்க ஜோக குறைச்சிட்டு ஃபேக்ட்டை சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. சரி சரி. இப்படி இன்ட்ரெஸ்ட் ஹைக்ல இருக்கிற டைம்ல யாரும் அவ்வளவா லோன் வாங்க மாட்டாங்க. ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ரியல் எஸ்டேட், இதுக்கு போற மக்களுக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கும். இதனால ரிஸ்க் கம்மியா இருக்கிற பேங்க் சைடே அவங்களும் வருவாங்க. இப்படி எக்கனாமிக் சிஸ்டம் ஒர்க் ஆகுறதுனால டிமாண்ட் அண்ட் சப்ளை ஈக்குவலான அமௌண்ட்ல இருக்கும். ரிசெஷன் எதனால வருது அப்படின்னா, பீப்புள் கிட்ட இருக்கிற மணியை திரும்ப கவர்மெண்டே வாங்கின பிறகு மக்களோட டிமாண்ட் குறைஞ்சிரும். காசு இல்லைங்கிறதுக்காக, ஏ அது வேணுமா, வேண்டாம் வேண்டாம், இது வேணுமா, வேண்டாம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், ஆளை விடுங்கடா அப்படின்ட்டு ஆஸ்வாசமான அமைதி நிலைக்கு வந்துடுவோம். ரீசன் மணி இல்லை அப்படிங்கிறதுனால கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு ஈக்குவலான மணியை சர்க்குலேஷன்ல கண்ட்ரோல் பண்றது தான் அந்தந்த கண்ட்ரிஸ் பேங்கோட வேலை. லைக் இந்தியால சிபிஐ, ஆர்பிஐ. இப்படி மக்கள் இருக்கிற டைம்ல கம்பெனிஸோட பிசினஸ் லாஸ்ல போகும். அப்புறம் ப்ரொடக்ஷன் குறைப்பாங்க, அப்புறம் ஒர்க்கை கம்மி பண்ணுவாங்க, அப்புறம் லாஸ்டா ஒர்க்கர்ஸ் கம்மி பண்ணுவாங்க. இப்படி மோசமான கால நிலவரத்தை கால்குலேட் பண்ணி இதான் கள நிலவரம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ கவர்மெண்ட் அதிகமான காசு பிரிண்ட் பண்ணா என்ன ஆகும், பிளஸ் ஜப்பானுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறதையும் குயிக்கா தெரிஞ்சுக்கலாம். ஜப்பான்ல கோவிட் டைம்ல பீப்புளுக்கு ஹெல்ப்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கவர்மெண்டே அதிகமான மணி பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி பிரிண்ட் பண்ண மணி ஈஸியா மக்கள்கிட்ட சர்க்குலேட் ஆச்சு. பட் கோவிட் டைம்ல ப்ரொடக்ஷன் கம்மி, அதனால சப்ளை ஒண்ணுமே நடக்கல. கோவிட்க்கு பிறகு மக்கள்கிட்ட இருக்கிற காசை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் மூலமா அந்த மணியை ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க. இப்படி மணி திரும்ப கவர்மெண்ட் கிட்டே வந்த பிறகு சப்ளைல இருக்கிற ப்ராடக்டை மக்களால வாங்க முடியல. இதனால ப்ரொடக்ஷன் பாதிக்குது, மேனுபேக்சரிங் செக்டர்ஸுக்கும் லாஸ் மட்டுமே வருது. இதனால ஜப்பானோட குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அஃபெக்ட் ஆகி அந்த கண்ட்ரி ரெசெஷனுக்கு போகுது. அப்புறம் ஜப்பானுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நியூ ஜெனரேஷன் க்ரோத் அப்படிங்கிறதே ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்டா இதனால அங்கே எதுவும் கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. இதனால ஏஜ்டு பர்சன் பாப்புலேஷன் அதிகமாகுது. ஏஜ்டு பர்சனுக்கு பென்ஷன் அனுப்பிய ஜப்பான் விக்கெட் ஆக போகுது. இதுதான் பிரசன்ட் ஜப்பான் சிச்சுவேஷன். யூத் பாப்புலேஷன் மூலமா தான் ஒரு கண்ட்ரியோட ஒர்க் நடக்கும். அப்படி நடக்கிறது ஜப்பான்ல குறைஞ்சிருச்சு. இதுதான் ஜப்பான் ரெசெஷன்ல இருக்கிற ரீசன். இது அவங்க கவர்மெண்டை கொஞ்ச நாள்ல சரி பண்ணிடுவாங்க. இதனால இந்தியாவுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, லார்ஜஸ்ட் எக்கனாமிக் கண்ட்ரியா இருக்கிறதுனால வேற கண்ட்ரிஸ் இந்தியாவில் பிசினஸ் பண்றது அதிகமாகும். இதனால இந்தியாவோட க்ரோத்தும் நல்லா இருக்கும்.